மாண்புமிகு ஆறுமுகசாமி ஆணையம், இன்றைய தினம் எனது வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறது. நீதிபதி அவர்கள் பதிவு செய்தார்கள். முக்கியமான ஒரு பிரச்சனையை எழுப்பிதான் நான் இன்றைய தினம் இந்த ஆணையத்தில் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட், ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி என்று இரண்டு அணிகள் இருந்ததை நாடறியும். அந்த ரெண்டு அணியும் ஒரு அணியை சார்ந்த அதனுடைய தலைவர் ஓ பன்னீர்செல்வமும் அவரை சார்ந்தவர்களும் மிக தெளிவாக எடப்பாடி ஆட்சி ஊழலாட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழலாட்சி, இந்த பழனிசாமியை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் புகார்களை சொல்லி 11 வாக்குகளை சட்டமன்றத்தில் எதிராக வாக்களித்து இருவரும் பிரிந்திருந்த நேரம். அந்த நேரத்திற்கு பின்னால் இருவரும் இணைய முயற்சித்தார்கள். இதை பின்னே இருந்து அவர்களை இயக்கி இருவரையும் இணைய செய்தார்கள். அந்த நேரத்தில் நாடு பார்த்து கொண்டிருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு கமிஷனை போட்டால்தான் நம்ம தப்ப முடியும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அதனால் இந்த கமிஷனை கேட்டார். இதனால் வந்து அம்மா வந்து மர்மமாக இருக்கிறது, அவருடைய சாவிலே மர்மம் என்று தர்ம யுத்தத்தை நடத்திய அவர் அதற்கு பின்னாலே இதையெல்லாம் கேட்டார். அதை தான் இந்த இணைப்புக்கு காரணமாக இந்த கமிஷன் அமைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கமிஷனில் வந்து அந்த கமிஷனில் வந்து 8 முறை சம்மன் அனுப்பிய பின்னால் இங்கே வந்து நின்று எனக்கு தெரியாது 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 என்று சொன்னவர் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நான் முக்கியமாக எடுத்தேன், நானும் எனது வழக்கறிஞர்களும் எடுத்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிற்கு செல்வதற்காக அம்மாவை வெளிநாட்டிற்கு சென்று சிகிச்சை அளிப்பதற்காக நான் அவர் சொன்னாராம், சுகாதார அமைச்சர் பிரதாப் ரெட்டி அப்பாலனுடைய சேர்பர்சன் அவருடைய மருமகன், பிரதாப் ரெட்டியினுடைய மருமகன் அவர்களிடத்திலெல்லாம் நான் சொன்னேன், யாரும் கேட்கவில்லை என்பதை பதிவு செய்துவிட்டார். உங்கள்கிட்டையும் சொல்லிட்டார். நான் என்ன கேட்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெளிநாடு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டார்ல, ஓபிஎஸ் கேட்டார்ல, அதுக்கு பின்னாடி என்ன பணம் இல்லையா? ஐ அண்ணா திமுகவில் கோடிக்கணக்கான பணத்தை அம்மா வச்சு போயிருக்காங்களே, அந்த பணம் இல்லையா? இல்லை என்றால் அண்ணா திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பணம் கொடுக்க தயாராக இருந்தோம் நாங்கள் அந்த தலைவிக்காக. ஆனால் என்னாச்சு, அதை ட்ராப் ஆச்சு, அதை சொல்லிவிட்டு அவர் நெக்லிஜென்ஸ், அதோடு அவர் போயிட்டார். ரெண்டாவது முக்கியமான விஷயத்தை, எடப்பாடி பழனிசாமியை இங்கே அடைக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக திரும்ப திரும்ப சொல்லி சாட்சியம் அளித்திருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பி ஃபார்மில் கையெழுத்து போடுறாங்க, இது கைநாட்டு வைக்கிறாங்க, அறிக்கை கையெழுத்து போடுறாங்க, இப்படி கான்ட்ரடிக்ட் ஸ்டேட்மெண்ட் வருது, அதுதான் பெரிய பிரச்சனையாக எழுந்து நிற்குது. அந்த பிரச்சனை எழும்பொழுது யார் தலைமை நிலைய செயலாளர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் பழனிசாமி. பழனிசாமிக்கு தெரியாமல் இந்த கையெழுத்து போடுவது, அறிக்கை வெளியிலே வருவது எப்படி வர முடியும்? ஆகவே ஆணையத்தை முகாந்திரம் இருக்கிறது என்று அமைத்த பழனிசாமி அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன? முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நம்பவே நம்பாதீங்க, இந்த கமிஷனை உயர்மட்ட குழு போடுங்க, ஏமாத்துறாங்க. செயலாளரும் சுகாதார செயலாளரும் தலைமை நிலைய செயலாளரும் மாற்றி வாக்கு கொடுத்து வாக்குமூலம் கொடுத்து ஏமாற்றுகிறார்கள்னு அமைச்சர் சொல்கிறார். இன்னொரு அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் ரொம்ப நல்லவர், அவர் சொல்கிறார், பப்ளிக்கில் காலில் விடுறேன், அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, வடை சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்கன்னு போய் சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சீனிவாசன் சொல்கிறார். பிஹெச் பாண்டியன் முன்னாள் சபாநாயகர் அவருடைய மகன் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மனோஜ் பாண்டியன், அம்மாவை தள்ளிவிட்டார்கள், தலையிலே அடிபட்டிருந்தார்கள், ஆகவே அங்கே கேமராக்கள் அகற்றப்பட்டது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இவர்கள் அத்தனை பேரும் யார் கீழே இருக்கிறார்கள், யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள்? எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். செப்டம்பர் 27 ஆம் தேதி காவேரி ஆணையம் அவசர கூட்டம் நடக்கிறது.
இந்த மாநில தலைமை நிலைய செயலாளர் இது ராம்மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, மிக நன்றாக இருந்தார்கள் அம்மா, எல்லாவற்றையும் பேசினார்கள், அறிவுரை கூறினார்கள். 2 மணி நேரம் டிஸ்கஷன் போயிற்று. அதற்கு பின்னாலே டெல்லி போனேன். டெல்லியில் சென்றவுடன் தொலைபேசியிலே பேசினார்கள் அம்மா. அவ்வளோ ஆரோக்கியமா? செப்டம்பர் 27 இருந்தவங்க டிசம்பர் 4 இறந்ததாக நான் அறிகிறேன். 5 அறிவிக்கப்படுகிறது. அப்போது இத்தனை நாள் கேப்பு ஏன்? சேர்மன் பிரதாப் ரெட்டி வீட்டுக்கு போகலான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அம்மா நல்லா இருக்காங்கன்னு, ஏன் வீட்டுக்கு வரல? ஸோ என்னென்னலாம் சுற்றி சுற்றி அங்கே வருகிறது. ஆகவே டோட்டலி எப்படி நீங்கள் கணக்கு போட்டு வந்தாலும், ஏதோ இந்த கமிஷனுக்கு வரணும்னு வரல, எப்போ ஓபிஎஸ் பல்ட்டி அடித்தாரோ அன்றைக்கே முடிவு பண்ணி தான் அடுத்த நாள் நான் அப்ளிகேஷனை நானும் எங்கள் அட்வொகேட்டும் போட்டோம், பிரசன்னா எல்லோரும் சேர்ந்து. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இதில் நெகிலிஜென்ஸ், இதை தான் இங்கே நான் பயன்படுத்துகிறேன் இந்த வார்த்தையை, நெகிலிஜென்ஸ். அதாவது எனக்கு என்ன உனக்கு என்ன அதிகார பங்கு? அம்மா வரும்பொழுது நீர் சத்து குறைவு பாடியில், அதனால் சேர்க்கப்பட்டார்கள் சுகாதார செயலாளர், அவர் ஸ்டேட்மெண்ட்டு. இல்லை இல்லை, சீரியஸாக வந்தாங்க. யார் ஸ்டேட்மெண்ட்டு? பிரதாப் ரெட்டி ஸ்டேட்மெண்ட்டு. என்னங்க? ஆக எல்லோரும் சேர்ந்து நெகிலிஜென்ஸ், அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், எனக்கு என்ன இருந்தது எனக்கு என்ன என்பதால் தான் அம்மா வெளிநாடு அழைத்து செல்லப்படவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெளிநாடு அழைத்து செல்லப்பட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 10 வெளிநாடு அழைத்து செல்லப்பட்டார். சமீபமாக கோவா முன்னாள் முதல்வர் மனோகர் பாரிக் வெளிநாடு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் இத்தனை செய்து இந்த கட்சியை காப்பாற்றி 2 வெற்றி அடைய செய்த அம்மாவிற்கு வெளிநாடு அழைத்து செல்லாதது தான் அவரது மரணத்திற்கு காரணம். அதை அங்கே பதிவு செய்திருக்கிறேன் மிக தெளிவாக. அங்கே பதிவு செய்தது மாத்திரமல்ல, நான் நீதிபதி ஆறுமுகசாமி அவர்களை வேண்டி கேட்டிருக்கிறேன், நீங்கள் வந்து ப்ராசிக்யூஷன், இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ராசிக்யூஷன் கொடுங்க, குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று ஐயா நீதிபதி அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன். அவர் அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது நிச்சயமாக அதை செய்வார்னு தெரியும். அப்புறம் இந்த கவர்மெண்ட் கைக்கு போகும். மாண்புமிகு முதல்வர் இதை வந்து வெளியில் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன், அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்று மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி அளித்திருக்கிறார், தேர்தல் பிரச்சாரத்திலே கூறியிருக்கிறார். ப்ராசிக்யூஷன் எடுக்கிறதுக்கு இந்த கமிஷன் முடிவு பண்ணால் எல்லாரும் உள்ளே போவாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன், இந்த மீடியா பதிவு செய்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் என்னோடு இருப்பவர்கள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்போடு சொல்லுகிறேன், அம்மாவுடைய மரணம் இயற்கையான மரணம் அல்ல, மிக தெளிவாக பதிவு செய்கிறேன். அலட்சியப்படுத்தியதனுடைய காரணம்தான் அம்மா இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டிருந்தால் இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்திருப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் தன்னுடைய வாழ்வையும் வளத்தையும் மேம்படுத்துவதற்காக ஒரு அரசியல் டிராமா நடத்திய இபிஎஸும் ஓபிஎஸும் தான் காரணம். அவர்களும் இதிலிருந்து தப்ப முடியாது என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறேன். இல்லை, பெட்டிஷன் இப்போ நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம், பூரா கேட்டு தெரிஞ்சிட்டாரு. அன்னைக்கு வந்து நீதிபதி ஐயா உங்கள் ஸ்டேட்மெண்ட் பின்னாடி நான் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடணுமா வேணான்னு முடிவு பண்ணுறேன்னு சொன்னார். என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டோடு ஆணையம் என்று முடிவடைகிறது. ஆனாலும் அவர் அதில் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். தொடர்ந்து நீதிமன்றம் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை எனது வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார், உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. அதில் வந்து திரு நண்பர் ராஜா செந்தூரபாண்டியன் ஒரு கேள்வி எழுப்பினார், ஆர்கே நகர் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று தேர்தல் நேரத்தில் சொன்னார், அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனடியாக பதில் சொன்னேன், ஆர்கே நகர் தேர்தலில் 2 ஒன்று அம்மாவுடைய பாடியை வச்சு ஓட்டு கேட்ட ஒரு ஃபேக்ஷன், இன்னொரு ஃபேக்ஷன் அந்த ஃபேக்ஷன் மேலே தான் எடப்பாடி பழனிசாமி மேலே தான் குற்றம் சொல்லிய ஓபிஎஸ் அணி, ரெண்டும் பிரிஞ்சு நின்றுச்சு. அப்போ அவர் ஆதரவாக பேசுனது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் ஏன் கமிஷனை போட்டார்? அங்கே ஆர்கே நகரில் பேசினவர் ஏன் வந்து இங்கே கமிஷனுக்கு ஒத்துக்கிட்டார், கமிஷனுக்கு ஏன் உத்தரவிட்டார்னு அவரை நான் திருப்பி கேட்டேன். இதுதான் அங்கே நடந்தது. அப்போலோ என்னிடத்தில் கிராஸ் பண்ணி கேள்வி கேட்டாங்க, அவர்கள் வந்து எந்த சாட்சியும் இல்லைன்றார். யாருமே சாட்சியம் இல்லாமல் தான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம், சாட்சியம் என்ன வேணும்? அப்போலோ ஏன் டிலே பண்ணது, டிஸ்சார்ஜ் பண்ணலன்றது கேட்டேன். நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாமே, நல்லா இருந்தவங்களே, எதையுமே பப்ளிக்காக நீங்கள் சொல்லலை. என்ன நடந்ததுன்னு அப்போலோ மூடி வைக்கப்பட்டது, பிளாக்கிங் கம்ப்ளீட்டாக, நீங்கள் அப்போலோ மருத்துவமனையில் எதையுமே சொல்லாமல் ஒழித்து விட்டீர்கள்னு சொன்னேன்.
ஆகவே அரசு பார்ட்டியாக வேண்டும். இந்த அரசு முந்தைய அரசு பார்ட்டி இல்லை, இந்த கமிஷனில் இந்த அரசும் பார்ட்டி இல்லை. அப்போ யார் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறது, யார் கேட்குறது? கமிஷனில் ஒரு டாக்டர் சொல்கிறத கிராஸ் பண்ணி யார் கேட்க முடியும்? ஆகவே தான் மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலே மீடியா மூலம் சொல்லிக்கொள்கிறேன், இங்கே தமிழக அரசு பார்ட்டியாக இல்லை. அதை அவர் நினைவிலே வைத்துக் கொள்வார்னு நினைக்கிறேன். நல்ல தீர்ப்பு வரும், இவர்களெல்லாம் அழைக்கப்படுவார்கள். மீண்டும் சீஃப் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, அவங்க ஒரு விட்னஸுக்காக தான் கூப்பிட்றோம். எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியமாக கூப்பிட்றோம். ஆகவே நல்ல முடிவு வரும் என்று அறிகிறேன். அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவர் என்ன தீர்ப்பு வழங்குகிறாரோ அதை பொறுத்து மற்றவைகளை. இது நெவர் எண்ட், எப்படி போய்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா மேல்கோர்ட்டுக்கு போவாங்க, இவங்களுக்கு சாதகம் இல்லைன்னா மேல்கோர்ட்டுக்கு போவாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.